வணக்கம். இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். தேனி மாவட்டத்தில் மூத்த மகனை கொன்று வீட்டில் சடலமாக தொங்கவிட்டு இளைய மகனுக்கு திருமணத்தை முடித்துள்ளார் தந்தை ஒருவர். திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒரு புறம் இளைய மகனுக்கு திருமணம், திருமணம் முடிந்து வந்து பார்த்தால் வீட்டில் சடலமாக தொங்கிய மூத்த மகன் தற்கொலை செய்து கொண்டார் என்று நினைத்த நிலையில் போலீசார் அதிரடியாக இறந்த இளைஞரின் தந்தையை கைது செய்துள்ளனர். அடுத்தடுத்த திருப்பங்களில் முடிந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் சின்னமனூரை அடுத்த காந்தி நகர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் 59 வயதான ஐயர் சாமி மாடுகளை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இவரது மனைவி பாப்பாத்தியம்மாள். இந்த தம்பதிக்கு 30 வயதில் மூவேந்திரன், 27 வயதில் அரவிந்தன் என்ற இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 1 இளைய மகனான அரவிந்திற்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் ஐயர் சாமி. திருமணம் முடிந்து அனைவரும் வீட்டிற்கு வந்த நிலையில் வீட்டின் அறையில் சடலமாக தொங்கியுள்ளார் மூத்த மகன் மூவேந்திரன். மது போதைக்கு அடிமையான மூவேந்திரன் போதையில் தற்கொலை செய்து கொண்டதாக அனைவரிடமும் கூறிய ஐயர் சாமி இறுதி சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளார். மூவேந்தரின் தற்கொலை தொடர்பாக போலீசாருக்கு தெரிவிக்காமல் ஐயர் சாமி சடலத்திற்கு இறுதி சடங்குகள் செய்யும் விவகாரத்தை கிராம நிர்வாக அலுவலர் சின்னமனூர் போலீசாருக்கு புகாராக கொடுத்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறுதி சடங்கு ஏற்பாடுகளை நிறுத்தி சடலத்தை மீட்டனர். மேலும் உடற்கூறாய்விற்காக சடலத்தை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். சடலத்தின் கால் தலை பகுதிகளில் காயங்கள் இருந்ததாலும் மூவேந்தர் இறந்து 24 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து சந்தேகமடைந்த போலீசார் உறவினர்களிடம் விசாரணை செய்தனர். இறந்த மூவேந்தரின் தந்தை ஐயர் சாமியிடம் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதையடுத்து ஐயர் சாமியிடம் நடத்திய தொடர் விசாரணையில் மகனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். குடிபோதைக்கு அடிமையான மூவேந்திரன் வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றி ஊதாரியாக இருந்துள்ளார். இதனால் இளைய மகன் அரவிந்திற்கு கடந்த 1 திருமண ஏற்பாடுகளை செய்துள்ளார் ஐயர் சாமி. திருமணத்திற்கு முதல் நாள் 31 இரவு மூத்தவனான எனக்கு திருமணம் முடிக்காமல் இளைய சகோதரனுக்கு ஏன் திருமணம் என மது போதையில் தந்தை ஐயர் சாமியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் மூவேந்திரன். வாய்த்தகராறு சிறிது நேரத்தில் தள்ளுமுள்ளாக மாறியுள்ளது. அப்போது ஒரு கட்டத்தில் அருகிலிருந்த கட்டையை எடுத்து மகனை தாக்கியுள்ளார் ஐயர் சாமி. இதில் மயங்கி விழுந்த மூவேந்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மறுநாள் இளைய மகனுக்கு திருமணம், முதல் நாள் இரவு மூத்த மகனை கொலை செய்துள்ளார் தந்தை ஐயர் சாமி. என்ன செய்வதென்று யோசித்தவர் சடலத்தை யாருக்கும் தெரியாமல் வீட்டில் தனி அறையில் பதுக்கி வைத்துவிட்டு திருமண மண்டபத்திற்கு சென்றுள்ளார். அதிகாலை யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு வந்தவர் மூவேந்தரின் சடலத்தை தூக்கில் தொங்க வைத்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஐயர் சாமியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.